irandaire kulamame anbine kaathu arambala poove arambala poove oru manadoorai anaivarum vaalvum arulovi veesum oru vali povum oru manadoorai anaivarum vaalvum arulovi veesum oru vali povum pirividai maaithu thirumarai kaapum pirividai maaithu thirumarai kaapum अंबे अरमो मगन तूयावियानवरिन पेयराले आमीन नम आंडवरागी येसु क्रिस्तुविन अरुलुम कडवुलिन अन्बुम तूयावियानवरिन अर्पुरवुम उंगल अनैवरोडुम इरुपदाग उम्म आत्मावोडुम கிறிஸ்திய சிவல் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த திருப்பலியானது இறந்த 30ஆம் நாளை இன்று நினைவு கூறுகின்ற ரீட்டா என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இறந்த மரிய தங்கராஜ் என்பவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இறந்த கீதா ஆனந்த் ஞான பிரகாசம் சூசை ஞான பிரகாசம் தெரசா சேவியர் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம் இறந்த இந்த சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் தனது பேரின்ப ஒளியை அருள வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம் இன்று திருஅவையானது புனித மத்தியாஸ் திருத்தூதருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது 12 திருத்தூதர்களுள் ஒருவரான யூதாஸ் காரியோத் இறந்த பிறகு அந்த இடத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று திருத்தூதர்கள் ஒன்று கூடி வந்து ஜெபித்து இயேசுவோடு வாழ்ந்து இயேசுவின் உயிர்ப்புக்கு சான்று பகர்கின்றவராக இருக்கக்கூடியவராக ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து மத்தியாவை தேர்ந்தெடுக்கின்றார்கள் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய உயிர்ப்புக்கு சான்று பகர்கின்றவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் இயேசுவின் உயிர்ப்பு காலத்தில் இருக்கின்றாம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் திருமுழுக்கின் வழியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார் நாம் இயேசுவின் உயிர்ப்புக்கு சான்று பகர்கின்றவர்களாக வாழுகின்ற பொழுது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முழுமையுடையதாக மாறுகின்றது இந்த நாளிலே நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலகம் முழுவதும் வாழுகின்ற பல சமயத்தவரையும் இன்று இறை வேண்டலிலும் உண்ணா நோன்பிலும் பிறர் அன்பு செயல்களிலும் ஈடுபட்டு இந்த உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸ் தாக்குதலிலிருந்து உலகம் மீள வேண்டும் என்று ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார் அனைத்து மதத்தவரும் ஒன்றாக சேர்ந்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய ஜெபம் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் அவர் இந்த அழைப்பை நமக்கு விடுத்துள்ளார் எனவே இந்த திருப்பலியிலே நாமும் இந்த ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்தி ஜெபிப்போம் இறைவன் தன்னுடைய அருளினாலும் இரக்கத்தினாலும் கருணையினாலும் இந்த உலகை காக்க வேண்டும் என்றும் இந்த நோய் கிருமியின் தாக்குதலிலிருந்து இந்த உலகை காத்து அனைவருக்கும் அமைதியான நலமான வளமான வாழ்வை அருள வேண்டும் என்று நாமும் உருக்கமாய் செவிப்போம் இந்த கருத்தோடு நாம் ஒப்புக்கொள்கின்ற இந்த திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாயிருக்க நம்முடைய குற்றம் குறைகளுக்காக மனமருந்தி இறைவனின் மன்னிப்பை மன்றாடி தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து இறை அருளை இறைஞ்சுவோம்
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது ரகம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். புனித மத்தியாவை
திருதூதர் குடும்பத்தில் இணைத்து கொண்டீரே. இப்புனிதரின் பரிந்துரையால் உமது அன்பை சுவைத்து மகிழவும் நீர் தேர்ந்து கொண்டவர்களின் கூட்டத்தில் இடம்பெறவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களுடன் சேர்த்து கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 15-17 மற்றும் 20-26 முடிய. ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதரர் சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் போது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது, அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வழியாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேறியிருந்தது. அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாழாவதாக, அதில் எவரும் குடிபுகாதிருப்பாராக என்றும், அவனது பதவியை வேறு ஒருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து முன்னேற்றமடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகையோரில் இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யுஸ்து என்னும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும், ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாச திருத்தொண்டையும் திருத்தூது பணிகளையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டார். அதன்பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தோர்களுடன் சேர்த்து கொள்ளப்பட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். கீழ் திசை முதல் மீற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர், வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகரியார். அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வயகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே தம் மக்களுக்குள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும்
உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 9-17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, புனித மத்தியா திரு தூதருடைய திருவிழாவினை இந்த நாளிலே நாம் கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். தன்னுடைய அழைப்பை இழந்து போன அந்த யூதாஸ் இஸ்காரியோத்தினுடைய இடத்தை நிரப்புவதற்காக மத்தியாஸ் தேர்ந்து கொள்ளப்படுகிறார். அன்பர்ந்தவர்களே, மார்க்கு நற்செய்தி 3:13 வசனம், ஆண்டவர் திரு தூதர்களை அழைத்து கொள்கிற அந்த நிகழ்வை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 13 வசனம் சொல்கிறது, அவர் விரும்பியவர்களை அழைத்து கொண்டார் என்று சொல்லி. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மத்தியா இருக்கிறார். முதல் வாசகத்தை நாம் கேட்டோம் அன்பார்ந்தவர்களே, 120 பேர் கூடி இருக்கிற ஒரு இடத்திலே அவர்கள் கலந்து ஆலோசித்து 2 பேரை தேர்ந்தெடுக்கிறார்கள். யூதாசுக்கு பதிலாக அந்த இடத்தை நிரப்புவதற்காக 2 தேர்ந்து கொள்ளப்படுகிறார்கள். அந்த 2 யார் அந்த இடத்திற்கு வருவது என்பதற்காக சீட்டு குலுக்கி போடுகிறார்கள். ஜெபத்திலே ஆண்டவர் அந்த பெயரை அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த நபரை தேர்ந்தெடுப்பதற்கு சீட்டு போடுகிறார்கள். சீட்டு மத்தியாவினுடைய பெயருக்கு விழுகிறது. இவர் தான் மத்தியா தேர்ந்து கொள்ளப்படுகிறார். இப்போ 120 இருந்த இடத்துல 1 ஆண்டவர் தேர்ந்து கொள்கிறார். அப்போ மீதி இருந்தவங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அவங்க உத்தமமாக வாழவில்லையா அப்படின்னு கேட்டோன்னா அப்படி கிடையாது. இந்த 2 திரு தூதர்களே குழம்பி போகிறார்கள். இவங்க 2 ஆண்டவரோடு வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள், ஆண்டவருக்கு சாட்சியம் பார்க்கிற மனிதர்களாக இருக்கிறார்கள். இவர்களை யாரை தேர்ந்து கொள்வது என்று ஆண்டவர் மத்தியாவை தேர்ந்து கொள்கிறார். அவர் யாரை விரும்புகிறாரோ அவர்களை தேர்ந்து கொள்கிறார். அன்பார்ந்தவர்களே, திரு தூதர்களை மட்டும்தான் அவர் தேர்ந்து கொண்டார் அப்படின்னு நினைச்சு நாம ஏமாந்துடக்கூடாது. நம் ஒவ்வொருவரையும் திரு தூதர்களாக, இறைவனுடைய தூதர்களாக, இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய மனிதர்களாக வாழ ஆண்டவர் அழைத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், உலகத்திலே எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள்,
எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன, எத்தனையோ வழிகளிலே வாழ்கிற மனிதர்களுக்கு மத்தியிலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவரை அறிந்தவர்களாக கிறிஸ்துவர்களாக வாழ அழைத்திருக்கிறார். இது நாம் தேர்ந்து கொண்ட ஒன்று அல்ல, மாறாக ஆண்டவர் நம்மை தேர்ந்து கொண்டார் என்பதுதான் இது நமக்கு என்பித்து காட்டுகிறது. அப்போது நாம் அந்த திருத்தூதர்களை போல ஆண்டவர் விரும்பியவர்களாக அவருக்கு சாட்சியம் பெறுகிற மனிதர்களாக வாழ தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம் அன்பார்ந்தவர்களே. சரி, திருத்தூதர்களாக தேர்ந்து கொள்ளப்பட்டு விட்டோம், ஆண்டவருடைய பணியாளர்களாக நாம் நிலை நிறுத்தப்படுகிறோம். அப்படி இருக்கிற நிலையிலே நாம் செய்ய வேண்டியது என்ன? எதற்காக இந்த திருத்தூதர்களை ஆண்டவர் அழைத்தார்? அதை மார்க்க நற்செய்தி 3வது அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம், 14-15 வசனங்கள். 3 காரியங்களை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எதற்காக இவர்களை அழைத்தார் என்று சொன்னால், முதலாவதாக அவரோடு இருப்பதற்காக. முதல் காரணம், இந்த திருத்தூதர்கள் ஆண்டவரோடு இணைந்து இருக்க வேண்டும். நற்செய்தியிலும் அதை தான் கேட்டோம், என்னோடு இணைந்திருங்கள், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இப்போ ஆண்டவர் தேர்ந்து கொண்ட இந்த மனிதர்கள் அவரோடு வாழ்ந்தார்கள், அவர் சென்ற இடத்துக்கெல்லாம் சென்றார்கள், அவர் உண்டதை இவர்களும் உண்டார்கள், அவரோடு படுத்து உறங்கினார்கள், அவருடைய போதனைகளுக்கு அன்றாடம் செவி கொடுத்தார்கள். ஒரு வாழ்வியல் அனுபவத்தை ஆண்டவரோடு இருந்து இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். முதலாவதாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைப்பது அவரோடு இருப்பதற்காக, அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக. எப்போது இந்த திருத்தூதர்கள் ஆண்டவருடைய இந்த அன்பிலே நிலைத்திருந்தார்களோ, ஆண்டவரை அறிந்து இருந்தார்களோ, அப்போது அவரை அறிவிப்பது அவர்களுக்கு இயல்ற ஒரு காரியமாக இருந்தது. 2வதாக ஆண்டவர் திருத்தூதரை அழைத்தது இதற்காகத்தான், நற்செய்தியை அறிவிக்கிறதற்காக அனுப்பப்பட வேண்டும் என்பதற்காக. நற்செய்தி அறிவிப்பு பணி. எப்போது இந்த திருத்தூதர்கள் ஆண்டவரோடு இணைந்து இருந்தார்களோ, அவருடைய அன்பை அவர்கள் அறிந்து இருந்தார்களோ, ஆண்டவரை குறித்து அறிவிக்காமல் அவர்களால் இருக்க முடியவில்லை. இதைதான் திருத்தூதருடைய வாழ்விலே நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் பணியிலே நாம் பார்க்கிறோம். பேதுருவையும் யோவானையும் தலைமை சங்கத்துக்கு முன்பாக அவர்கள் நிறுத்தி அவர்களை வன்மையாக அவர்கள் கண்டித்து அவர்களை பயம்படுத்தி அவர்களை அடித்து இயேசுவை பற்றி நீங்கள் அறிவிக்க கூடாது என்கிறார்கள். ஆனால் இவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், நீங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது, என்ன நடந்தாலும் சரி. திருத்தூதரான யோவான் தன்னுடைய அந்த திருமுகத்தை இவ்வாறாக அவர் ஆரம்பிக்கிறார், நாங்கள் கண்டதையும் நாங்கள் அனுபவித்ததையும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் என்று சொல்கிறார். ஆண்டவரோடு அவர்கள் அனுபவித்த அந்த அன்பு உறவை அவர்களால் எடுத்து இயம்பாமல் இருக்க முடியவில்லை. எத்தனை இடர்கள் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நிச்சயமாக ஆண்டவருடைய பணியை நாங்கள் செய்வோம், நற்செய்தி அறிவிப்போம் என்று அவர்கள் உலகெங்கிலும் சென்று நற்செய்தியை பறைசாற்றினார்கள். அதனால் இன்று நீங்களும் நானும் ஆண்டவரை அறிந்தவர்களாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இதற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த திருத்தூது பணி, நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், இதுதான் 2வது. முதலாவது அவரோடு இருத்தல், 2வது நற்செய்தியை அறிவித்தல். 3வதாக அன்பார்ந்தவர்களே, பேய்களின் மீது அதிகாரம் கொண்டிருக்க அவர் நம்மை அழைக்கிறார். அந்த அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். திருத்தூதர்களாக அவர் நம்மை நிலை நிறுத்தும் போது இந்த அதிகாரத்தை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். எதற்காக இந்த அதிகாரம் அன்பானவர்களே? அதே மார்க்க நற்செய்தி 9வது அதிகாரத்தை நாம் பார்த்தோமே. ஆனால் ஒரு சிறுவனுக்கு பேய் பிடித்திருக்கிறது, அந்த பேயை ஓட்டி விடுவதற்காக திருத்தூதர்களிடம் அந்த தந்தை அந்த மகனை கொண்டு வருகிறார். இவர்களாலே முடியவில்லை, பின்பு இயேசுவிடம் அந்த மகனை கொண்டு வருகிறார். அப்போது 23வது வசனத்தில் அவர் சொல்கிறார், உம்மால் இயலுமானால் எனக்கு இதை செய்யுங்க, இந்த பேயை ஓட்டி விடுங்கன்னு அவர் கேட்கிறார். இப்போ இயேசு சொல்கிறார், இயலுமானால் இல்லை, விசுவசிக்கிறவனுக்கு நம்புகிறவனுக்கு எல்லாம் இயலும். அப்போது 24வது வசனத்திலே அந்த மனிதர் இவ்வாறாக சொல்கிறார், ஆண்டவரே நான் நம்புகிறேன், என்னுடைய அவநம்பிக்கையை அவ்விசுவாசத்தை குணப்படுத்தும் என்று கேட்கிறார். இப்போது ஆண்டவர் அந்த மகனை குணப்படுத்துகிறார். அதன் வழியாக அந்த தந்தை இயேசுவிலே முழு விசுவாசம் கொள்கிறார். அதை பார்க்கிற மனிதர்களும் இயேசுவிலே விசுவாசம் கொள்கிறார்கள். மார்க்க நற்செய்தி ஆரம்பத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் தன்னுடைய பணியை ஆரம்பித்த உடனேயே
அவர் செய்கிற காரியம் என்ன என்று சொன்னால் இந்த பேய்களை ஓட்டுவது. அவர் நற்செய்தியை பறைசாட்ட ஆரம்பித்து திரு தூதர்கள் அழைத்த உடனேயே அவர் தொழுகை கூடத்துக்கு போகிறார். அங்கே இருக்கிற அந்த தீய ஆவியை அவர் ஓட்டி விடுகிறார். அதன் வழியாக மக்கள் அவர்களை விசுவாசம் கொள்கிறார்கள். இவர் இவ்வளவு அதிகாரத்தோடு போதிக்கிறார், பேய்களும் இவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று சொல்லி. அன்பானவர்களே, எப்போது நாம் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறோமோ, அவருடைய நற்செய்தியை பறைசாட்டுகிறோமோ, அப்போது கண்டிப்பாக தடைகளும் இன்னல்களும் வரும். இதனால்தான் பவுல் அடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6:12 அவர் சொல்வார், நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவது இல்லை, வான்வெளியில் இருக்கிற தீய ஆவிகளோடும் போராடுகிறோம் என்பார். அப்போஸ்தலர் பணி 13:6-12 அன்பாக இந்த இடத்திலே சைப்ரஸ் என்ற அந்த இடத்திலே பேதுருவும் பர்னபாவும் அவர்கள் ஊழியம் செய்வதற்காக செல்கிறார்கள். அந்த இடத்திலே ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார், செர்ஜியோ என்று அவருடைய பெயர். அவர் இந்த பர்னபாவையும் பவுலையும் அழைத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசம் கொள்வதற்காக அவர் விரும்புகிறார். ஆனால் அந்த இடத்திலே எலிமா என்ற ஒரு மந்திரவாதி இருக்கிறான், பேயோடு இணைந்து வாழ்கிற, பேயை வைத்து ஊழியம் செய்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். அவன் இதற்கு தடையை ஏற்படுத்துகிறான். சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எலிமாவை பயன்படுத்தி சாத்தான் செர்ஜியோ ஆண்டவரிடம் வருவதற்கு தடையை உண்டு பண்ணுகிறான். அப்போது பவுல் இதை அறிந்து அந்த மந்திரவாதியை உற்று நோக்கி ஆண்டவரின் பெயராலே அவரை கடிந்து கொள்கிறார். அவர் குருடராக மாறுகிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அவரால் பார்க்க முடியாமல் போகிறது. இதை பார்த்த செர்ஜியோ ஆண்டவர் மீது விசுவாசம் கொள்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரில் விசுவாசம் கொள்வதற்கு மக்கள் விரும்பும் போது, பாவங்களை விட்டு விடுதலை பெற்று ஆண்டவருக்குரிய வாழ்வு வாழ வேண்டும் என்று மனிதர்கள் விரும்பும் போது, அதற்கு தடையாக சாத்தானும் பாவங்களுடைய அடிமைத்தனமும் வரும்போது, அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக ஆண்டவர் நமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அப்போது ஆண்டவர் தான் விரும்பி அவர்களை தான் அழைத்தார் என்று பார்க்கிறோம். நம்மையும் அவர் விரும்பி திரு தூதர்களாக, அவருடைய பெயரை தாங்கி வாழ்பவர்களாக, அவருக்கு ஊழியம் செய்பவர்களாக வாழ நம்மை அழைத்திருக்கிறார். இவ்வாறு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அவரோடு இருக்கவும், நற்செய்தியை அறிவிக்கவும், பேய்களின் மீது அதிகாரம் கொண்டிருக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கடமையாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவரோடு இருத்தல், அதுதான் நற்செய்தியார் தெளிவாக பேசுகிறார். அவரோடு இணைந்திருக்க வேண்டும், அப்போதுதான் கனி கொடுக்க முடியும். திரு தூதர்கள் ஆண்டவரோடு வாழ்ந்தார்கள். இப்போது நமக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஆண்டவர் மனு உரு தரித்த போது, மனிதராக மண்ணிலே அவர் வாழ்ந்த போது இந்த திரு தூதர் அவரோடு இருந்தார்கள். நமக்கு அந்த பாக்கியம் இப்போது இல்லை. இப்படி அவரோடு இருத்தல் ரொம்ப கஷ்டமே இல்லை அன்பார்ந்தவர்களே, ரொம்ப எளிமையான விஷயம். ஜெபம், இயேசு உலகிலே வாழ்ந்தபோது ஜெபித்து தந்தியோடு இணைந்திருந்தார். எப்போதும் அந்த ஜெபத்திலே தந்தியோடு அவர் வாழ்ந்து வந்தார். அதே போல, அவரை போல நாமும் ஜெபத்திலே நேரம் செலவிடும் போது ஆண்டவரோடு இருப்போம். அவருடைய அன்பிலே நாமும் அன்றாடம் வளர்வோம். திருவிவிலியத்தை வாசிக்கும் போது எப்படி அந்த திரு தூதர்கள் ஆண்டவருடைய போதனைகளை கேட்டு அறிந்து அதை பிறருக்கு அறிவித்தார்களோ, அதே போல நாமும் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிந்து அந்த நற்செய்தியை பிறருக்கு அறிவிப்பவர்களாக வாழ்வோம். அன்பானவர்களே, இந்த திரு தூதருடைய திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே கண்களை மூடி கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமா? உலக அனைத்திலும் இருக்கிற மக்கள் இனங்களிலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பெயரை தாங்கி வாழ நம்மை அழைத்திருக்கிறார் என்று இந்த உன்னத அழைப்பை, இந்த உன்னத அன்பை நாம் அறிந்திருக்கிறோமா? ஆண்டவரோடு இருப்பதற்கும், நற்செய்தியை அறிவிருப்பதற்கும், பேய்களின் மீது அதிகாரம் கொண்டிருக்கவும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? அவரோடு இருக்க ஜெபத்திலே, திரு விவிலியம் வாசிப்பதிலே நாம் நேரத்தை செலவிடுகிறோமா? நம் வார்த்தைகளின் வழியாகவும், நம் வாழ்வின் வழியாகவும் நற்செய்தியை பிறருக்கு நாம் அறிவிப்பவர்களாக இருக்கிறோமா?
சிந்தித்து பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் தந்திருக்கிற அழைப்பிற்கு இணங்க நாம் அவரோடு இணைந்த வாழ்வு வாழவும், நற்செய்தியை அறிவிக்கவும், பேய்களின் ஆதிக்கத்தை அடித்து நொறுக்கவும் வடம் வேண்டி இந்த திருப்பலிலே தொடர்ந்து செபிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன். திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் நமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மத்தியாவின் விழாவின் உமது திருகவை வணக்கத்தோடு ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். இவற்றின் வழியாக உமது அருளின் ஆற்றலாம் எங்களை என்றும் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் நீயாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ளாயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீ. அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீ. ஆகவே வானத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. வான் படைகளின் கடவுளமானவர், மின்னகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா,
उड़ी तम सीड़े उड़ी उ मंत्रोम ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருஅவையை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருஅவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட ரீட்டா, மரிய தங்கராஜ், கீதா ஆனந்த், ஞான பிரகாசம், சூசை ஞான பிரகாசம், தெரேசா சேவியர் என்னும் அடியார்கள் நினைவுகூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் திருத்தூதர் மத்தியாம், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் பாஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாக இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை முழுமையாக இணைத்துக் கொள்கின்றேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமீன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை விண்ணகை கொடைகளால் தொடர்ந்து நிரப்பி அருளும். புனித மத்தியாயங்களுக்காக பரிந்து பேசுவதா? புனிதர்களோடு எங்களுக்கு பங்களித்து உமது பேரொளியில் எங்களை ஏற்றருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசீர்வாத தலை வணங்கி மன்றாடுவோம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்கச் செய்த இறைவன், புனித திருத்தூதர் மத்தியாவின் மாட்சி உள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன், அவர்களுடைய பாதுகாவலான் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. திருத்தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. வல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மீது ஆசை பொழிந்து உங்களோடு என்றும் தங்குவதாக. இயேசுவின் சாட்சிகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கவலைகள் நீங்குமா?
பல வகை பாகும் தெளிவொரு தேனும் தேவிட்டா உணவாமே. பல வகை பாகும் தெளிவொரு தேனும் தேவிட்டா உணவாமே. அன்பிலே அன்பிலே மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிலே அன்பிலே மாதா தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலா தாயுமே நீயே தமிழோ திரவியமே. தாயினும் மேலா தாயுமே நீயே தமிழோ திரவியமே. ஜான் போஸ்கோவிற்கு ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழிநடந்து புனிதம் அடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்றுத்தந்தருளும். ஆமீன். புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.